வெல்கம் டு இன்ஃபோடெக் தமிழா. இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அஞ்சு ஹிடன் ஃபியூச்சர்ஸ்ன்னு யூடியூப் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம எதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ இல்லையோ, ஆனால் கண்டிப்பாக கொஞ்ச நேரமாச்சும் யூடியூப்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஆனால் நம்ம என்ன தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் இன்னும் சில ஃபியூச்சர்ஸ் யூடியூப்பில் நம்மளுக்கு தெரியாமே இருக்குது. ஸோ அதனால் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு அஞ்சு ஹிடன் ஃபியூச்சர்ஸ்ன்னு யூடியூப் பற்றியே சொல்ல போகிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம முதல்ல பார்க்க போகிற செட்டிங் வந்து ப்ளஸ் வோல் மைனஸ் வோல். நம்ம யூடியூப்பில் ஏதாச்சும் சாங்ஸ், பழைய சாங், ஓல்டு சாங் சர்ச் பண்ணால் டேரெக்டாக ஓல்டுக்கு போயிடும், அதாவது 90s 80s சாங்ஸ்க்கு போயிடும். இதே நம்ம நியூ சாங் சர்ச் பண்ணால் ட்ரெண்டிங்கில் இருக்கிற சாங்ஸ் தான் வரும். பட் மிடில் வந்த, மிடில் ரிலீஸ் ஆன சாங்ஸ் எதுவுமே யூடியூப்பில் வராது. ஸோ அதுக்காகவே யூடியூப்பில் இந்த ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. முதல்ல வந்து நம்ம யூடியூப்பில் போய்க்கலாம். யூடியூப்பில் போய்ட்டு சர்ச் பார்க்குள்ளே போய்க்கோங்க. நான் வந்து தமிழ் ஓல்டு சாங் சர்ச் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இங்கிலீஷ் ஓல்டு சாங்ஸ் இல்லை மலையாளம் ஓல்டு சாங்ஸ் எதுனாலும் சர்ச் பண்ணிக்கலாம். பட் அந்த ஓல்டு சாங்ஸுங்கிறத மட்டும் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணிடுங்க. இப்போது தமிழ் ஓல்டு சாங்ஸ் வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த இடத்துல வந்து ப்ளஸ்ஸுங்கிற ஒரு சிம்பிள் மட்டும் நான் டைப் பண்ண போகிறேன். டைப் பண்ணோடனே அந்த இடத்துல எந்த நியூ சாங்ஸும் வராமல் ஃபுல்லாமே ஓல்டு சாங்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அந்த ப்ளஸ் எடுத்துகிட்டு நான் இப்போது ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் மைனஸ் போட போகிறேன். போட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஓல்டு சாங்ஸும் வராமல் நியூ சாங்ஸும் வராமல் மிடில் இருக்க சாங்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கோம் யூடியூப்பில். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரிக் வந்து யூடியூப்பில் கொடுத்துருக்காங்க. பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற செட்டிங் வந்து கேப்ஷன் செட்டிங்ஸ். நம்ம எப்போவுமே கேப்ஷன்ஸ் வந்து டிஃபால்ட்டாக தான் பார்ப்போம் யூடியூப்பில். ஆனால் இந்த செட்டிங் மூலமாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வெரைட்டி வெரைட்டியாக நீங்கள் வந்து ஸ்டைல் ஃபாண்ட்லாம் செட் பண்ணி கேப்ஷன்ஸ் பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, முதல்ல யூடியூப்பில் போய்க்கோங்க. யூடியூப்பில் போய்ட்டு உங்களுக்கு என்ன சர்ச் பண்ணி பார்க்கணுன்னு தோணுதோ சர்ச் பண்ணிக்கோங்க. நான் வந்து மதஞ்சோறு வீடியோவை சர்ச் பண்ணி பார்க்குறேன். இப்போ மதஞ்சோறு வீடியோலாம் வந்துடுச்சு. இப்போ நான் வீடியோக்குள்ளே போகிறேன். இப்போ வீடியோ ப்ளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு அந்த பக்கத்தில் இருக்க கேப்ஷன்ஸை நான் வந்து எனேபிள் பண்ணிக்கிறேன். இப்போ வீடியோ ப்ளே பண்ணுறேன். கேப்ஷன்ஸ் வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. பட் பார்த்தீங்கன்னா அது வந்து நார்மலாக டிஃபால்ட்டாக இருக்க கேப்ஷன்ஸ் தான் யூடியூப்பில் ப்ளே ஆச்சு. இப்போ வந்து இதை மாற்றுறது எப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், முதல்ல மேலே இருக்க ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ்க்குள்ளே போய்க்கோங்க. அந்த கடைசியில் பார்த்தீங்கன்னா கேப்ஷன்ஸ்னு இருக்கும், அதுக்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டீங்கன்னா நாலு ஆப்ஷன் இருக்கும், அதில் கேப்ஷன் ஸ்டைலுக்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு பிடிச்ச கேப்ஷன் செல் வச்சுக்கோங்க. அப்புறம் மேலே டெக்ஸ்ட் சைஸ்னு இருக்கும், அதை நான் நார்மல்லேருந்து லார்ஜ் வைக்கிறேன். உங்களுக்கு எந்த சைஸ் வைக்கணுமோ வச்சுக்கோங்க. இப்போ அந்த செட்டிங்ஸ் விட்டு வெளியில் வந்துடுங்க. இப்போ பழையபடி வீடியோவை சர்ச் பண்ணிக்கோங்க. பழையபடி நான் மதஞ்சோடியாக சர்ச் பண்ணுறேன். இப்போ வந்து வீடியோ ப்ளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அதில் என்ன டிஃப்ரென்ஸ்னால், அங்கே இருக்க ஃபான் சைஸும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, அதே மாதிரி அந்த கலர் ஒயிட் வந்து எல்லோ கலரில் மாறிடுச்சு. யாருக்காச்சும் வந்து கேப்ஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த செட்டிங்கை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம மூணாவதாக பார்க்க போகிற செட்டிங் வந்து லொக்கேஷன் செட்டிங். இந்த செட்டிங் மூலமாக நம்ம வந்து நம்மளுக்கு பிடிச்ச சர்வரை மாற்றிக்கலாம். இதனால் நமக்கு பிடிச்ச நாட்டில் உள்ள ட்ரெண்டிங் வீடியோஸ் அது எல்லாமே நம்ம யூடியூப்பில் பார்க்கலாம். ஸோ எப்போ போல் யூடியூப்பில் போய்க்கோங்க. இந்த தடவை நீங்கள் வந்து சர்ச் பாருக்கு போகாமல் அங்கே பக்கத்தில் இருக்க ப்ரொஃபைல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே போய் செட்டிங்ஸ்க்கு போயிடுங்க. செட்டிங்ஸ்க்கு போயிட்டீங்கன்னா மேலே ஜென்ரல் ஒரு ஆப்ஷன் இருந்தால் அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே லொக்கேஷன் இருக்கும், அதில் உங்களுக்கு எந்த லொக்கேஷன் வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஜப்பான் வைக்கிறேன். ஜப்பான் வச்சுட்டு இப்போ வெளியில் வந்துடுறேன். இப்போ வீடியோ பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் வீடியோஸ் ஃபுல்லாமே ஜப்பான் நாட்டில் இருக்க ட்ரெண்டிங் வீடியோஸ் எல்லாம் வந்துருச்சு. இது ஜப்பான் மட்டும் இல்லை, நீங்கள் லொக்கேஷன் உங்களுக்கு எந்த லொக்கேஷன் வைக்கிறீங்களோ அந்த நாட்டுக்குள்ள ட்ரெண்டிங் வீடியோஸ் வந்து நம்ம ஹோம் பேஜில் இருக்க ட்ரெண்டிங்லேயே வந்துடும். நம்ம நாலாவதாக பார்க்க போகிற செட்டிங் வந்து டைம் வாட்ச். இந்த செட்டிங் மூலமாக நம்ம யூடியூப்பில் எவ்வளோ நேரம் டைம் யூஸ் பண்ணுறோம்னு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு எப்பப்பெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரணும்னு ரிமைண்டரும் செட் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல வந்து நம்ம யூடியூப்பில் போய்க்கலாம். யூடியூப்பில் போனதுக்கப்புறம் மேலே ப்ரொஃபைல் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா கீழே டைம் வாட்ச்னு இருக்கும், அதுக்குள்ளே போயிருங்க. அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் யூடியூப் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற டைமிங் எல்லாம் அது காமிக்கும். அதே மாதிரி லாஸ்ட் 7 days ஆவரேஜாக எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணிங்களோ அந்த டைம் வாட்சில் காமிக்கும். அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கீழே போனீங்கன்னா ரிமைண்ட் மீடியோ டேக் பிரேக் இருக்கும், நான் அதை ஆன் பண்ணி வச்சுருக்கேன்.
சப்போஸ் நீங்கள் வந்து அதை ஆஃப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு மினிட் செட் பண்ண சொல்லணும். நான் வந்து 30 மினிட்ஸ் வந்து செட் பண்ணேன். இதை செட் பண்ண உடனே நீங்கள் யூடியூப்பில் வந்து 30 மினிட்ஸுக்கு மேலே யூஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு அலாரம் ரிமைண்டர் மாதிரி காமிக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா செல்லுல் டைஜஸ்ட்னு ஒன்று இருக்கும், அதை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்து நோட்டிஃபிகேஷன் மாதிரி காமிக்கும். இப்போ வந்து டெலிவரி டைம்னு இங்கே சொல்லணும். டெலிவரி டைம்னா ஒன்றும் இல்லை, எந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து யூடியூப் நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படிங்கிறது நான் வந்து 5:00 செட் பண்ணிட்டேன். ஸோ யூடியூப் இருக்க எல்லா நோட்டிஃபிகேஷனும் எனக்கு வந்து 5:00 தான் வரும். இந்த செட்டிங் பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணி பாருங்க. நம்ம அஞ்சாவதாக பார்க்க போகிற செட்டிங்ஸ் வந்து ஃபில்டர் செட்டிங்ஸ். ஒரு வீடியோவை நீங்கள் எப்படி பார்க்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த செட்டிங்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். முதல்ல வந்து நீங்கள் யூடியூப்குள்ளே போய்க்கோங்க. யூடியூப்குள்ளே போய்ட்டு நீங்கள் எதனாலும் சர்ச் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஹவு டு மேக் கலக்கின்னு சர்ச் பண்ணுறேன். இப்போது நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு கலக்கி எப்படி செய்கிறதுன்னு. இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. ஆனால் பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே 74K வியூஸ், இங்கே 180K வியூஸ் அப்படின்னு நிறைய வியூஸ் சேஞ்ச் ஆகுது. இதில் வந்து நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா எதில் வந்து அதிகமாக வியூஸ் வந்திருக்குன்னு பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபில்டருக்கு மேலே போயிட்டு டைப்புன்னு இருக்கும், அது நீங்கள் எதுவும் பண்ண வேணாம். மேலே ஷார்ட் பைன்னு இருக்கும், அது வந்து வியூ கவுண்ட்னு கொடுத்துருங்க. டியூரேஷன் வந்து 4 மினிட்ஸ்க்கு கீழே கொடுத்துருங்க. அப்போ 4 மினிட்ஸ்க்கு கீழே வந்து அந்த வீடியோ ப்ளே ஆகும். இப்போது கீழே அப்ளை கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா இப்போ வீடியோலாம் பார்த்தீங்கன்னா 4 மினிட்ஸ்க்கு கீழே தான் இருக்கும். அதே மாதிரி வியூஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டரில் இருக்கும், அதாவது ஃபஸ்ட் இருக்கிறதா டாப் வியூவில் இருக்கும், கீழே வந்து கம்மியான வியூஸ் வந்துடும். இப்போ மேலே 180, மேலே பார்த்தீங்கன்னா 369, அப்புறம் 180, அப்புறம் 78, அப்புறம் கீழே 65 ஆர்டரில் இருக்கும். வியூஸ் வந்து மேலேருந்து டாப் டு டவுன் ஆர்டரில் இருக்கும். ஏன்னா நான் ஃபில்டர் வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அது மட்டும் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ மேலே வந்து ரெலவலன்ஸ், டியூரேஷன் இந்த மாதிரி நீங்கள் எதனாலும் செட் பண்ணி நீங்கள் வந்து இப்போ திஸ் மந்த்னா இந்த மந்த்துக்குள்ளது வந்து அது காமிக்கும். ஸோ யாராச்சும் ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. அப்புறம் இந்த 5 hidden ஃபீச்சர்ஸில் உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களோ அது கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இந்த ஃபியூச்சர்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ see you on next video. நான் உங்கள் இன்ஃபோடெக் தமிழா.